வணக்கம் நண்பர்களே, தமிழக அரசியல்ல முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம். ஒரு புகைப்படத்தை நம்ம சமூக வலைதளத்தில் வைரலாக ஷேர் ஆகிறத பார்க்க முடியுது. என்ன புகைப்படம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டாலின் அவர்கள் போறாரு, அவருக்கு பின்னாடி அவருடைய அந்த காலடி தடம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த தடத்தை வந்து ஃபாலோ பண்ணி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பின்தொடர்ற மாதிரி ஒரு புகைப்படம் வந்து ஷேர் ஆகுதுங்க சோசியல் மீடியாவில். அந்த ஃபாலோ பண்ணக்கூடிய இடத்துக்கு கீழே ரெண்டு விஷயங்களை எழுதியிருக்காங்க. ஒன்று, சிறையில் இருக்கக்கூடிய நீண்ட வருடங்களாக சிறையில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சிறை கைதிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள 36 பேரை வந்து முன் விடுதலை செய்யணும் அப்படின்னு இபிஎஸ் வந்து சட்டப்பேரவையில் பேசியிருக்காரு. இது அடுத்து மத்திய அரசை ஒன்றிய அரசு அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி இபிஎஸ் வந்து குறிப்பிட்டிருக்காரு. இது இதெல்லாம் திமுக மாதிரியே இருக்கு, திமுக பேசுகிற மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் பதிவுகளை போட்டுக்கிருக்காங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து அதிமுக விலகணுச்சு, விலகின உடனேயே கண்ணை இமை காப்பது போல சிறுபான்மை மக்களை நாங்கள் வந்து காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து சட்டப்பேரவையில் சிறையில் இருக்கக்கூடிய நீண்ட வருடங்களாக ஆயுள் கைதிகளாக இருக்கக்கூடிய 36 இஸ்லாமிய சிறை கைதிகளை முன் விடுதலை பண்ணணும் அப்படின்னு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் பேசியிருந்தாரு. அதற்கு பாஜக கடும் எதிர்ப்பை வந்து தெரிவித்தாங்க. என்ன தெரிவித்தாங்க அப்படின்னா, அந்த 36 பேரில் கோயம்புத்தூர் பாம் பிளாஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களும் இருக்காங்க, அதனால இதை ஏற்க மாட்டோம், கோயம்புத்தூர் மக்கள் மன்னிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பதிவுகளை போடுறாங்க. அதிமுக இதை பேசுறத பார்க்கும்போது ரொம்ப ஒரு வியப்பாக இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, அதிமுகவுக்கு கோயம்புத்தூர் ரீஜியன்ல மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு வந்து இருக்கு. 2021 சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் தமிழகத்தில் எல்லா ரீஜியன்லையும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க, ஒரே ஒரு ரீஜியனை தவிர. அது என்ன அப்படின்னா, இந்த கொங்கு பகுதி, இந்த கொங்கு பெல்ட்ல அதிமுகவுடைய கூட்டணி கட்சிகள், தேசிய ஜனநாயக கூட்டணி தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா, கோயம்புத்தூர் மாவட்டம் அதிமுக தான் அனைத்து சட்டப்பேரவை தொகுதியிலையும் அவங்க வந்து ஜெயித்தாங்க. அப்படிப்பட்ட கோயம்புத்தூரில் பார்த்தீங்க அப்படின்னா, கோயம்புத்தூரில் மிகப்பெரிய ஒரு கரும்புள்ளியாக பார்க்கப்பட்ட 1998 கோயம்புத்தூர் பாம் பிளாஸ்ட், 58 பொதுமக்கள் வந்து இறந்து போகிறாங்க, 250 மேற்பட்டோர் படுகாயம் அடைகிறாங்க. அப்படிப்பட்ட அந்த மோசமான அந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு 20 வருடங்களுக்கு மேலாக சிறையில் இருக்கக்கூடிய சிறை கைதிகளை இஸ்லாமியர் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக விடுதலை செய்யணும் அப்படின்னு சொல்கிறத நிச்சயமாக என்னால் வந்து ஏற்க முடியலை. ஓகே, இப்போ விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக அதிமுக ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான கட்சிகள் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. ரெண்டு பேருடைய பேர் தான் டிஃப்ரெண்ட்டே தவிர அவங்களுடைய ஐடியாலஜி, அவங்களுடைய திங்கிங்லாம் ஒரே மாதிரியாக தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய திட்டவட்டமான ஒரு பார்வை. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து திமுக வந்து ஒன்றிய அரசு அப்படின்னு மத்திய அரசாங்கத்தை சொன்னாங்க, இப்போ அதிமுகவும் அதை ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக சிறையில் இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமிய சிறை கைதிகளை முன் விடுதலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசியிருக்காங்க. இப்போ அதிமுகவும் அதை வந்து பேச வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. திமுக நீட் தேர்வை ரத்து பண்ணணும், நீட் தேர்வு வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதிமுகவும் நீட் தேர்வு வேண்டாம், நீட் எக்ஸாமினேஷனை ரத்து பண்ணணும் அப்படின்னு வந்து குரல் கொடுக்குறாங்க. அடுத்து இருமொழி கொள்கை, மாநிலத்தில் தமிழகத்தில் இருமொழி கொள்கையே போதுமானது, மும்மொழி கொள்கை தேவையில்லை அப்படிங்கிறது திமுகவுடைய கருத்து. அதிமுக கருத்தும் அதுதான், தமிழகத்தில் இருமொழி கொள்கை தான் போதுமானது அப்படின்னு அதிமுகவும் சொல்கிறாங்க. 7 பேருடைய விடுதலை இருக்கு பார்த்தீங்களா, அதாவது நம்ம இந்தியாவுடைய முன்னாள் பிரதமருடைய கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட சிறையில் இருந்த 7 பேரை வந்து விடுதலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்கிறது, திமுகவும் ஆதரவாக குரல் கொடுத்தாங்க. பேரறிவாளன் அவர்களை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஹக்கெல்லாம் வந்து பண்ணார், அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இந்த பக்கத்து அதிமுகவும் அந்த 70 விடுதலைக்கு ஆதரவு தான் தெரிவித்தாங்க. அடுத்து கச்சத்தீவை மீட்போம் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியிலையும் இருக்கும், அதிமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியிலையும் இருக்கும். கிட்டத்தட்ட 30-40-50 வருடங்களாக அந்த கச்சத்தீவை மீட்போம் அப்படிங்கிற அந்த வாக்குறுதி தொடர்ந்து இருக்குது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் அது வந்து கச்சத்தீவு மீட்கப்படலை அப்படிங்கிறது ஒரு வேதனையான விஷயம். ஆனால் இரண்டு கட்சிகளும் மாறி மாறி வந்து எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் கொடுப்பாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, திமுக இலவச டிவி வந்து கொடுத்தாங்க, அதிமுக மிக்சி கிரைண்டரு ஃபேனு இதெல்லாம் வந்து கொடுத்தாங்க. அது மாதிரி ரெண்டு கட்சிகளும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான கட்சிகள் தான். ரெண்டு கட்சியுடைய ஆட்சியிலையும் இந்த டாஸ்மாக்கு மாற்றாக இந்த மதுபான கடைகளை படிப்படியாக ஒழித்து அதற்கு பதிலாக மாநிலத்துடைய வருவாயை பெருக்குவதற்கு ஏதாவது ஒரு ஐடியா வந்து கொண்டு வருவோம் அப்படின்னு ரெண்டு கட்சிகளும் மெனக்கடலை. டாஸ்மாக் மூலமாக அரசாங்கத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 40,000 கோடி ரூபாய்க்கு மேலே வருமானம் வந்து கிடைக்குது. அதுதான் மிக முக்கியமான ஒரு பேஸாக இருக்குது, ஒரு ஆட்சி கவர்மெண்ட்டை நடத்துறதுக்கு ஒரு முக்கியமான பேஸாக இருக்குது. ஸோ இந்த நிலைமையை படிப்படியாக மாற்றணும் அப்படிங்கிறத இரண்டு திராவிட கட்சிகளும் சிந்திக்கலை அப்படிங்கிறது பெரிய ஒரு வேதனை. இது எல்லாத்தையும் தாண்டி வேளாண் சட்டம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வேளாண் சட்டத்தை திமுக கடுமையாக எதிர்த்தாங்க. இப்போ அந்த வேளாண் சட்டத்தை வாபஸ் வாங்கிட்டாங்க மத்திய அரசாங்கம். ஆனால் அந்த புதிய வேளாண் சட்டம் கொண்டு வரும்போது திமுக கடுமையாக எதிர்த்தாங்க. அதிமுகவும் ராஜ்யசபாவில் அந்த வேளாண் சட்டத்துக்கு எதிராக ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அங்கே ஓட்டு போடும்போது என்ன தெரியுமா சொன்னாங்க, இந்த திமுக உடைய கூட்டணி கட்சிகள் என்ன காரணம் சொல்லுவாங்க, கார்பரேட்டுக்கு ஆதரவாக இந்த
புதிய வேளாண் சட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே அந்த ரீசனை தான் அதிமுகவும் சொன்னாங்க. இந்த புதிய வேளாண் சட்டம் அப்படிங்கிறது கார்பரேட்டுக்கு ஃபேவராக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த புதிய வேளாண் சட்டத்துக்கு ராஜ்யசபாவில் எதிராக ஓட்டு போட்டாங்க அதிமுக. அப்போ இதிலிருந்தே மேக்சிமம் அதிமுகவுடைய ஐடியாலஜியும் திமுகவுடைய ஐடியாலஜியும் கிட்டத்தட்ட சேம் தான் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அப்போ அந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக எதுக்காக ரெண்டு பேருக்கு மாற்றி மாற்றி ஓட்டு போட்டிருக்கோம், புதுசாக யாருக்காவது ஒரு சான்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் நீண்ட காலமாக யோசிப்பாங்க. ஆனால் மூன்றாவதாக புதிய ஆள் யார் அப்படிங்கிறத அவங்களால வந்து தீர்மானிக்க முடியாது, குழப்பத்தில் இருப்பாங்க. அந்த அளவுக்கு வலிமையான தலைவர் உருவாகாமல் இருந்தாங்க, அதனால் மாற்றி மாற்றி திராவிட கட்சிகளுக்கே ஓட்டு போட்டுக்கு இருந்தாங்க. அப்போ தான் ஒரு நபர் வந்து உருவாகிறாரு, யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள். இந்த அதிமுக திமுகவுக்கு மாற்றாக விஜயகாந்த் அவர்கள் நிச்சயமாக வருவார் அப்படின்னு பொதுமக்கள் எதிர்பார்த்தாங்க. நல்ல ஒரு வரவேற்பு விஜயகாந்த் அவர்களுக்கு கிடைச்சிச்சு. ஆனால் மீடியாக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, விஜயகாந்த் அவர்களுடைய அந்த பாப்புலாரிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதை டவுன் பண்ணக்கூடிய வேலைகளில் மீடியாக்கள் தீவிரமாக களமிறங்கினாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ விஜயகாந்த் அவர்களும் அரசியல் அந்த அரசியலில் வந்து ஃபெயில் ஆகிட்டார். இப்போ இந்த நேரத்தில் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக யார் வந்து ஒரு புதிய ஒரு வலிமையான தலைவராக உருவாக முடியும் அப்படிங்கிற பல கேள்விகளுக்கு மத்தியில் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவராக அண்ணாமலை அவர்கள் வந்தார். ஸோ அண்ணாமலை அவர்களுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸு பொதுமக்கள் மத்தியிலிருந்து நாளுக்கு நாள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. விஜயகாந்த் அவர்களை எப்படி வந்து மீடியாக்கள் வந்து அவரை வந்து தூண்டிவிட்டு அவரை கோபப்படுத்தி அந்த மட்டும் செய்தியாக போட்டு அவருடைய புகழை வந்து கெடுத்தாங்களோ அந்த டெக்னிக்கு அண்ணாமலை கிட்ட பலிக்கலை அப்படிங்கிறது தான் ஃபேக்ட். அண்ணாமலை மீடியாக்களை ரொம்ப திறமையாக ஹேண்டில் பண்ணுறாரு, தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீடியாக்களை இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு பொதுமக்களே பேச வந்து ஆரம்பிக்கிறாங்க. அப்போ விஜயகாந்த் அவர்கள் கோட்டை விட்ட இடத்தை அந்த இடத்துல அண்ணாமலை வந்து தேர்ச்சி அடைஞ்சிட்டாரு இந்த மீடியாக்கள் விவகாரத்தில். ஸோ அப்போ நாளுக்கு நாள் அண்ணாமலையுடைய பாப்புலாரிட்டி வந்து அதிகமாகுது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ அண்ணாமலையுடைய இந்த வேகத்துக்கு பாஜகவுடைய மேலிடம் வந்து ஃபுல் கோஆபரேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு 10 வருஷத்தில் தமிழகத்தில் பாஜக ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய கணிப்புங்க. ஓகே, பொறுத்திருந்து பார்க்கலாம்ங்க. இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஜெய்ஹிந்த்.